வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். பல பேருக்கும் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஓடுறாங்க, சன்னித்தவன் ஆகுது. அவங்க சில பேர் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருக்காங்க, வண்டியிலேயே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஸ்வெயிலில் பட்டு பட்டு என்னாகும், சன் டேன் ஆகிருக்கும். ரெண்டாவது மாஸ்டர் சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா பருக்கள் உண்டாயிருக்கும். நார்மலாக அலைஞ்சி அலைஞ்சி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னாலே ஏற்படக்கூடிய அந்த கருமம், அந்த பார்த்திங்கன்னா கருவளையம் இருக்கும். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா கர்மம் அப்படின்னு சொன்னேன். வன்மத்தின் காரணமாக கண் வைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த வகையான நெகட்டிவ் எனர்ஜிலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அழகாக வந்து ஈர்த்து வச்சுருவோம். ஸோ அதெல்லாம் எப்படி கிளான்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கனாக்கா, அருமையான வர்ம புளி ஒன்று சொல்லித்தரேன். அதேமாதிரி ஒரு ப்ராடக்ட் ஈஸியாக சொல்லலாம், இதை பயன்படுத்தினா ஆண் பெண் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம். அற்புதமான ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய, ஒரு பளிச்சுனு ஆகக்கூடிய, ஒரு வசீகரத்தை உருவாக்கக்கூடிய, பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது தான் இந்த வர்மப்புள்ளி. இந்த வர்மப்புள்ளி ரெண்டே ரெண்டு புள்ளி முக்கியமான ஒரு, ஸோ ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஏஜிங் இல்லாமல் கட்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அந்த வர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கு. இந்த மூக்கு அப்படியே அதை பண்ணி அப்படி இழுத்து கீழே வந்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு, இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அப்படின்னா, அதை அமுக்குனிங்கன்னா வலிக்கும், நல்லாவே வலிக்கும். நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழம்பிக்கவே வேண்டாம். கரெக்டாக அந்த மூக்கோட எஜ் அப்படியே அந்த இடத்துல அப்படி அமுக்குனிங்கனாக்கா ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை அமுக்குனிங்கன்னா வலிக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், அப்படியே உட்காந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ட்விஸ்ட் பண்ணணும். அதேமாரி இந்த கையில் லெஃப்ட் ரைட்டை போட்டு ஒரு மசாஜ் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கனாக்கா ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு சூப்பராக போகும், சின்னுக்கு போகும், அதோட நாடி நரம்புகள்லாம் அவ்வளோ பிரைட்டாக சந்தோஷமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது வரும் புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின் மேலே அந்த முட்டு இருக்கும், இந்த முட்டுலேயும் ஒரு அமுக்கம் அப்படின்னா ஒரு வலிக்கும். ஸோ அதையும் என்ன பண்ணுறேன், கிளாக்வைஸில் வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரெண்டு இடத்துல அப்படியே ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா, அதுவும் பார்த்திங்கன்னா வர்மப்புள்ளி அழகை கொடுக்கக்கூடிய, கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவும் இந்த இதுவும். சரிங்களா, இப்போ ரெண்டை மட்டும் இயக்கினாலே போதுமான விஷயந்தான் அழகு. இதை பண்ணிட்டால் கண்ணுக்கு ஒரு பொலி ஒன்று இல்லையா, அதனால் அழகாக இதை அப்படியே எடுத்து இந்த டெயில் இருக்குது பார்த்திங்கன்னா, டெயிலில் வந்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இது ஒரு பத்து வாட்டி அனுப்பினீங்கன்னா கண் ஒளி சிறப்பாக இருக்கும். மூஞ்சி மட்டும் ஃபேஸான பள்ளம், கண்ணும் சேர்ந்து பளிச்சிடும் பொழுது ஒரு அழகு கிடைக்கும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி இழுக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா, இதை பண்ணிவிட்டு இது ஒரு பத்து வாட்டி, இதை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மூக்கோட ஏஜ் இதை பண்ணாலே போதும் காலையில், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு எலக்ட்ரோஃபீல்டு ஃபேஸில் கொடுத்துச்சுன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கக்கூடியது தான் இந்த வர்ம முறை. மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சூப்பரான ஒரு மருந்து மகிழம்பூ. நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா மகிழம்பூ கிடைக்கும், அதை வாங்கி மிக்சியில் அரைங்க இல்லைன்னா கையில் அரைங்க. மிக்சியில் அரைச்சிங்கனாக்கா ஸ்லோ பண்ணி அரைக்கணும், ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ட்ரிப்புனா உம் அந்தமாரி பண்ணிட்டா போதும். நம்ம அப்படி இல்லைன்னா கல்வம் அரைச்சுன்னா கல்வத்தில் அரைச்சின்னா ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த மகிழம்பூ வந்து பார்த்திங்கன்னா, மகிழம்பூ ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற ஜாதிக்காய் பவுடர், இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலான இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நம்ம பன்னீரில் மிக்ஸ் பண்ணி அழகாக ஃபேஸில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளக்கூடிய மங்கு அழுக்கு கரை கருவளையம் அந்த பிம்பிள்ஸோட ஸ்டார்ஸ் மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எப்போல்லாம் போடலாம், வீக்லி ஒன்ஸ் போட்டாலே போதும், டெய்லி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதை போட காலையில் இந்த வர்மத்தை பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த பவுடர் போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்டேஜஸ் மெலோனின் ப்ராப்ளம்னால சில பேருக்கு பார்த்திங்கன்னா கருமை இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும், இந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா செயின் போட்டு போட்டு டார்க்காக இருக்கும். சில பேருக்கு எங்கேயாவது மொபைல் பேசி இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த ரேடியேஷன் பட்டுப்பட்டு கருப்பாக இருக்கும், அந்த ஹீட் பட்டுப்பட்டு, அவங்களாம் போட்டாலே போதுமான விஷயந்தான். மூஞ்சி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக தோற்றமாக வசீகரமாக மற்ற முறை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி பண்ணிக்கிறது. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு எல்லாமே நேருக்கு நேர் பேசும்போது ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது பார்த்தீங்களா, பைபேக் அட்ராக்ஷன், இது கண்டிப்பாக இந்த முறைக்கு செயல்படும். அதனால் இது அழகாக எப்போல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுக்கலாம், வீக்லி ஒன்ஸ் இந்த பவுடர் போடலாம், டெய்லி இந்த வர்மப்புள்ளியை இயக்கணும் என்றால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், வயசான தோற்றம் கிடைக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே எப்போதுமே இருக்கலாம், செஞ்சு பயன்படுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.